வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஏர்டெல்லில் இந்தியாவில் புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த ஸ்கீம் என்னென்னா, ஏர்டெல் நெட்ஒர்க்கில் நாம் வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஏர்டெல் சிம் வந்து இன்கமிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஜியோவை அவுட் கோயிங் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நம்ம இன்கமிங் வரணுன்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரீசார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 23 ரூபாய்லேருந்து 242 ரூபா வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது 23 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணினீங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியும், 242 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 நாளுக்கு அதாவது உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வரும் அப்படின்னு சொல்லி ஏர்டெல்லில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜை எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா, *1-1*51 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ரீசார்ஜ்னு ஒன்று வரும். அதில் இருக்க ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் நம்ம வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ரீசார்ஜை பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து 60 நாளைக்கு அப்புறம் வந்து உங்கள் நம்பர் வந்து டெம்பரவரியாக டெர்மினேட் செய்யப்படும்னோ, அதுக்கப்புறமும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாக்கா உங்கள் சிம் கார்டு வந்து பர்மனெண்ட்டாக டெர்மினேட் பண்ண செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வேறு நம்பர் வாங்கணும், இல்லாட்டி அதே நம்பருக்கு வேணும்னா உங்கள் ஆதார் கார்டை வச்சு மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நவம்பர் மாதத்துலேருந்து தான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.